கங்கை கொண்ட சோழபுரத்து தலைநகரை கொண்டு என் பாட்டை ஆண்டபோது 16 கிலோமீட்டர்ல ஏறிட்டிருக்கான் அரசேந்திர சோழன். அந்த ஏரி எங்க தூந்து போச்சு, எப்படி இருக்கு, வர்றோம் தூர் வர்றோம். கடலூர்ல இனி வெள்ளத்திலேயே மக்கள் மறக்க வேண்டியதில்லை, எல்லா தண்ணீரையும் கொண்டு சேர்க்கிறான். அங்கிருந்து தஞ்சைக்கு பெரு ராட்சச குழாய்களை போட்டு பெருங்குழாய்களை கொடுத்துக்கிட்டு போறான். எனக்கே ஒருத்தன் பேசி அனுப்பியிருக்கான் பகிரியில, ஆட்சியின் வரைவில் பாண்டியார் பொன்னம்பலால அணை கட்டுவேன்னு போட்டிருக்கேன். 6 கிளையின் அருகில் ஓடி வருது, அருவி ஓடி வருது, அது 6 கேரள மாவட்டங்களை செழிக்க வைக்கிறதுன்னு நான் கொடுத்துக்கேன், பேசியிருக்கேன் பலமுறை. அவ எடுத்து தமிழக அரசியல்வாதிகளே இதை கவனிங்கள், நீ முதல்ல எங்க பேச்ச கவனிப்பா. பல தடவை பாண்டியார் பொன்னம்பலால அணை அம்மையார் இந்திரா காந்தி காலத்தில் அடிக்கல் நாட்டிட்டு அப்படியே போட்டான், யாரு திராவிடன், ஏன் இங்க இருக்கிற மத்தவன் வாக்குக்காக நாங்க வர்றோம் அணைய கட்டுறோம். அப்படியே பெருங்குழாய் மூலமா மேட்டூருக்கு, பெருங்குழாய் மூலமா வைகை ஆற்று பாசனத்துக்கு தூக்கிட்டு போறான். 75 விழுக்காடு தண்ணி இல்ல, தண்ணீர் அடைஞ்சுமே 1000 கணக்கான நீர்த்தேக்கங்களை உருவாக்குறோம். நீர் வளத்தை பெருக்கிக் கொண்டு வேளாண்மை தேசிய தொழிலை அறிவிச்சிடும், எல்லாருக்கும் வேலை கொடுத்துருவேன், படிச்சவன் படிக்காதவன் எல்லாருக்கும், சாதி மதம் இதை பத்தி பேசுறதுக்கு உனக்கு நேரம் கிடைக்கும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடும். அப்புறம் உனக்கு நான் இந்த பாரு 100 நாள் வேலை திட்டத்தில் உனக்கு 100 ரூபா சம்பளம், இப்ப 50 ரூபா கூட கொடுத்துருக்கீங்க, நான் 300 ரூபா கொடுப்பேன், அந்த 300 ரூபாய் நீ செலவு பண்ணி காட்டிட்டு பார்ப்போம். உனக்கு உடம்பு முடியல, நானே வைத்தியம் பார்த்து விட்டுருவேன், நீ பிள்ளைய பெற்றுக் கொடுக்குற நானே படிக்க வச்சிருவேன், நல்லா கவனிச்சுக்க, உனக்கு பசி நானே விவசாயம் செய்வேன். அப்படி விவசாயத்தை பார்த்து முடியும், எங்க அப்பா எங்க வீட்டில் செய்யறேன், அவன் மழை நான் நாட்டில் செய்வேன், இப்படித்தானே அரசு தொழிலா மாற்றி ஆடு மாடு வளர்த்தலை, நாட்டுக்கோழி வளர்த்தலை, பட்டுப்பூச்சி வளர்த்தலை, மீன் வளர்த்தலை, பானை செய்தலை, நெசவு செய்தலை, எல்லாத்தையும் அரசு தொழிலா மாற்றிடுவேன், நிறுவனமா மாற்றிடுவேன். பண ஏறுதெல்லாம் அரசாங்க பணி, மாசம் 15000 சம்பளம், 17 கல்லை இறை கொடுத்துட்டு இருந்த வேண்டிதான், கல்லு பணங்க பணம்பால் தென்னம்பால் தேசிய மதுபானம், பதநீர் இறக்கி கருப்பட்டி காய்ச்சுவேன், 1 கிலோ கருப்பட்டி அமெரிக்கால 1000 ரூபா, எல்லாம் இயற்கை சர்க்கரைக்கு திரும்பிட்டு இருக்கான், ஆனா ஈடு கட்ட முடியல. இங்க பாருங்க பைத்தியக்காரப்பையில் சொல்றாங்க, தக்காளியின் தேவை அதிகரித்து விட்டதால் விலை ஏறிவிட்டது. சரி, தேவை அதிகரிக்கும் போது விளைச்சல் அதிகரிக்கணும்டா, விலை அதிகரிக்க முடியாது. எப்படி இருக்கு பாருங்க, என்னைய திட்டான், இந்த நாட்டு மாடு, இந்த நாட்டு மாட்டு பாலை பத்தி இந்த சீமான் பேசி பேசி 1 மாடு 1 லட்ச ரூபாய்க்கு சொல்றாங்க. 1970 7 கோடி மாடு வச்சிருந்தேன், இன்னைக்கு 7000 மாடு பசு மாடு இருக்கிறது பெரிய வியப்பு. மாடு இருக்கு, நாட்டு மாடு, வண்டி மாடு, உழவு மாடா இருக்கு, அம்மட்டும் காயடிச்சது. நாங்க இனப்பெருக்கம் செஞ்சு நாட்டு மாடை உயிர்ப்பிச்சிருவோம் தான் ஜல்லிக்கட்டு காலையை அழிக்க வந்தான், அதுக்கு ஒரு மாதிரி சண்டையை போட்டு தடுத்தான், கறிக்கு தடைன்னு முடிச்சிட்டான்.